ஸோ இந்த வீடியோ நம்ம என்ன பத்தி பார்க்க போறோம்னா, ஸோ ஆர்னமெண்டல் பிளான்ஸ் தாங்க. ஸோ அவுடோர்ல இல்ல இன்டோர்ல, ஸோ ரெண்டுலயுமே வைக்கக்கூடிய ஆர்னமெண்டல் பிளான்ஸ் பத்தி பார்க்க போறோம். ஸோ மினிமம் லோ பட்ஜெட்ல இருக்கக்கூடிய பிளான்ஸ் அந்த வீடியோ பார்க்க போறோம். ஸோ வேணுன்றவங்க பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதெல்லாம் பாத்தீங்கன்னா நம்ம வந்து எம்எஸ்எஸ் பார்சல் சர்வீஸ்ல அமைச்சுட்டு இருக்கோம். உங்களுக்கு வேணும் அப்படின்னா நம்ம ப்ரொஃபஷனல் கொரியர்லயும் அமைச்சு விடுவோம். ஸோ இது ரெண்டு பார்சல் சர்வீஸ்லேயே பண்ணிட்டு இருக்கோம். எம்எஸ்எஸ்ல பாத்தீங்கன்னா க்ளோஸ்டு ஓப்பன் பாக்ஸ், ப்ரொஃபஷனல் பார்த்தீங்கன்னா க்ளோஸ்டு பாக்ஸ். ஸோ உங்களுக்கு பார்த்தீங்கன்னா நமக்கு எந்த பார்சல் சர்வீஸ் வேணும் அப்படின்னு சொல்லி நீங்கள் பிளான் டிஸ்கவுண்ட் பண்ணும்போது அமுச்சு விட்ருங்க. நீங்கள் கேட்லாக்ல எல்லாமே அப்டேட் பண்ணி வைக்கிறேன். ஸோ வேணுன்றவங்க பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஒன் பை ஒன்னா என்னென்ன பிளான்ஸ் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே டீட்டெயிலாக பார்த்துடலாம். ஸோ நீங்கள் வீடியோ ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா மட்டும் தான் தெரியும். ஸோ இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா நம்ம வீடியோஸ்லேருந்து டெய்லி அது வீக்லி பார்த்தீங்கன்னா நம்ம மண்டேலேருந்து சண்டேக்குள்ளே போடுற எல்லா வீடியோஸில் கமெண்ட் செக்ஷனில் இருந்தோம். ஏதாவது ஒரு வீடியோவில் இருக்க கமெண்ட் செக்ஷனில் இருந்து ஸோ நம்ம இப்போ கஸ்டமருக்கு பார்த்தீங்கன்னா ஃப்ரீயாக பிளான் வந்து கிவ்அவே கொடுத்துட்ருக்கோங்க. ஸோ வீக்லி வீக்லி கொடுத்துட்ருக்கோம். ஸோ அது மட்டும் இல்லாத ஃப்ரீ பிளான்ஸும் மந்த்லி ஒன்ஸ் கொடுத்துட்ருக்கோம். ஸோ அதெல்லாம் வேணும் அப்படின்னா ரெகுலராக ஃபாலோ பண்ணி நம்ம மட்டும் தான் முடியும். ஸோ ஒன் செக் பண்ணி பாருங்கள். ஸோ இது பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஆர்னமெண்டல் பிளான்ஸில் ஃபஸ்ட் ஒன் பார்க்க போகிறது கிறிஸ்மஸ் ட்ரீ. ஸோ இது பார்த்தீங்கன்னா நமக்கு கிறிஸ்மஸ் வெரைட்டி. ஸோ பார்க்குறதுக்கு இந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ இது எல்லாமே பார்த்தீங்கன்னா லீஃப் தான். ஸோ லீஃபே பார்த்தீங்கன்னா நமக்கு ஸ்டெம்மை மாடிஃபை ஆயிரும். ஸோ இப்போ நமக்கு இருக்கிறது வந்து ஒன் அண்ட் ஹாஃப்லேருந்து டூ ஃபீட் பிளான்ட் இருக்குது. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா வந்து ஒரு ஃபோர் டு ஃபைவ் ஸ்டெப்ஸ் இருக்குதுங்க. ஸோ ஒவ்வொரு பிளான்ஸுக்கும் ஸோ இது எல்லாமே பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து அப்படியே ஸ்டெம்மை மாடிஃபை ஆயிரும். ஸோ இது நீங்கள் இன்டோர்லேயும் வச்சுக்கலாம், அவுட்டோர்லேயும் வச்சுக்கலாம். ஸோ நீங்கள் வெயிலில் வைக்கும்போது இந்த ஸ்பேஸ் இருக்கு இல்லைங்களா, ஸோ இது கொஞ்சம் அதிகமாக இருக்கும். உள்ள நிழலில் வைக்கிறீங்க அப்படின்னா இதோட ஸ்பேஸ் வந்து இன்னும் கொஞ்சம் பக்கம் பக்கம் வர ஆரம்பிச்சிடும். ஸோ இதுதான். ஸோ இது இன்டோர் அவுட்டோர் ரெண்டுமே சூட்டபிள் தான். ஸோ இது பார்த்தீங்கன்னா எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். ஸோ அரிக்காப்பாம். ஸோ இதுவும் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து இன்டோர் அவுட்டோர் ரெண்டுலையுமே வச்சுக்கலாங்க. ஸோ இது ரெண்டு பிளான்ட்டுமே நமக்கு இன்டோர்லையும் வச்சுக்கலாம், அவுட்டோர்லையும் வச்சுக்கலாம். ஸோ இதனால் சூப்பராகவே இருக்கும். ஸோ கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா அது வந்து நம்ம ஒரு 10 feet வரைக்குமே வளரும். ஸோ நிறைய பார்த்தீங்கன்னா கிழக்கு சாப்ளிங்ஸ் எல்லாமே வந்துட்ருக்கும். உங்களுக்கு கொஞ்சம் ஹைட்டாக போகணும், பிளான்ட் நல்லா சூப்பராக இருக்கும் அப்படின்னா ஒரு 2-3 பிராண்ட் கீழேருந்து பார்த்தீங்கன்னா சாப்ளிங்ஸ் மட்டும் விட்டுருங்க, மற்றெல்லாம் ரிமூவ் பண்ணிடுங்க. இல்லை எனக்கு ஹைட் கம்மியாகவே நல்லா புஷியாக இருந்தால் போதும் அப்படின்னா அப்படியே விட்டுருங்க. கீழே வந்த பழைய லீவ்ஸ் ஓல்டு லீவ்ஸ்லாம் ஒவ்வொரு டைமுக்கும் நீங்கள் கட் பண்ணி விட்டாவே போதும். அதாவது இதோட கேர் அண்ட் டிப்ஸ் எல்லாமே. ஸோ இது பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து சைப்ரஸ் தாங்க. ஸோ பென்சில் சைப்ரஸ். ஸோ இது பார்த்தீங்கன்னா நமக்கு ஸ்ட்ரெயிட்டாக வந்து கிட்டத்தட்ட வந்து ஒரு 20 feet வரைக்கும் நல்லா ஸ்ட்ரெயிட்டாக சூப்பராக க்ரோத் ஆகும். ஸோ இது ஹைட் போக போக இதோட பிராட் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக அகலமாக ஆரம்பிக்கும். ஸோ இது பார்க்கறதுக்கு இந்த மாதிரி தாங்க, சூப்பராக இருக்கும். ஸோ நீங்கள் தனித்தனியாக ஒரு ஸ்ட்ரெயிட் லைனில் ஒரு 10 plants வைக்கிறீங்க அப்படின்னா நல்லா சூப்பராக இருக்கும். அப்படி இல்லைன்னா நீங்கள் பாட்டில் போட்டு வைக்கிறீங்கன்னா 2-3 plants அந்த மாதிரி போட்டு வச்சுருந்தோன்னே சூப்பராகவே இருக்கும். இதெல்லாமே பாட்டில் வைக்கிற வெரைட்டி, அவுட்டோர் வெரைட்டிஸ் அப்படி இல்லை கீழே வைக்கிறது தான், கீழே வைக்கலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கீழே கண்டிப்பாக வச்சுக்கலாங்க, ஒன்றும் பிரச்சனையே இல்லை. ஸோ நெக்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து கோல்டன் சைப்ரஸ். ஸோ இதுவும் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து அவுட்டோர் தான். ஸோ பிளான்ஸ் இந்த மாதிரி தான் சூப்பராகவே இருக்கும். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து அவுட்டோர் ஒன்லி, இன்டோர் இல்லை. ஸோ இது வந்து நமக்கு தண்ணி விடும்போது அந்த மாதிரி சமயத்தில் வந்து நமக்கு நல்லா ஸ்மெல் வரும். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து டெஸ்ட் மோஸ்ட்லி கண்ட்ரோல் பண்ணும். இந்த லீஃப்லாம் இருக்கு இல்லைங்களா, ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா வெளியிலேருந்து வர டெஸ்ட் அந்த மாதிரிலாம் இதுலேயே உட்காந்துக்கும், நமக்கு அது வந்து மூவ் ஆகாது. நீங்கள் தண்ணி விட்டு க்ளீன் பண்ணிங்கன்னா போகும். ஸோ அதனால் நமக்கு வீட்டுக்குள்ளே வர ஏர் வந்து கொஞ்சம் நல்லா ஃப்ரெஷ்ஷாக வரும். ஸோ சின்னதாக ஒரு மைல்டு ஸ்மெல் வரும், நல்லாவே இருக்கும் அதுவும். ஸோ இது பார்த்தீங்கன்னா இப்போ நம்மகிட்ட இருக்கிறது பாட்டில் இருக்குது, 8-inch பாட்டில் ஒரு 1.5-2 feet ஹைட் இருக்குங்க, நல்லா புஷ்ஷாக வளரக்கூடியது. இது பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஒரு 10-12 அடி 15 அடி வரைக்கும் வளரும். நம்ம வேணும் அப்படின்னா நமக்கு வந்து ஒரு 3-4 feet நம்ம கட் பண்ணி நல்லா ஷேப் பண்ணி வச்சுக்கலாம், சூப்பராகவே இருக்கும். ஸோ இது கூட பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து இப்போ பாட்டில் ப்ரஷ் வந்து ஸ்டாக் வந்திருக்குங்க. ஸோ இது பார்த்தீங்கன்னா ரெட் வெரைட்டி. ஸோ ஆல்ரெடி நான் கேட்லாக் அப்லோட் பண்ணியிருந்தேன், செக் பண்ணியிருப்பீங்க, நிறைய பேர் வாங்கியிருந்தாங்க. ஸோ செக் பண்ணாதவங்க செக் பண்ணி பாருங்கள். நியூ கலெக்ஷன்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா கேட்லாக் அப்லோட் பண்ணுவோம். வீடியோ பண்ணுறதுக்கு கொஞ்சம் முன்ன பின்னே லேட் ஆகும், ஆனால் கேட்லாக்ல எல்லாமே பார்த்தீங்கன்னா அப்டேட் பண்ணிட்டு தான் இருக்கும். ஸோ இது பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து மனோரஞ்சு தான், நார்மல் வெரைட்டி. இது வந்து நமக்கு ஃப்ளோரிங் வரதுக்கு வந்து கிட்டத்தட்ட வந்து ஒரு 1.5-2 years ஆகுங்க. நல்லா ஓரளவுக்கு புஷ்ஷாக சூப்பராக வரும். கட் பண்ணி நம்ம புஷ் டைப்பாகவும் மெயின்டைன் பண்ணிக்கலாம். அப்படியே விட்டிங்கனாலே ஓரளவுக்கு நமக்கு ஒரு நிழல் தரக்கூடிய அளவுக்கு ஓரளவுக்கு மரமாகவும் வரும். ஸோ இது பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து மினி மொராய். ஸோ இதுவும் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஸ்டாக் வந்திருக்குங்க. ஸோ முன்ன வந்ததை கூட லோ பட்ஜெட்டில் வந்திருக்கு. ஸோ முன்னெல்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம வெளியிலேருந்து சில ப்ராடக்ட்லாம் வாங்கி கொடுக்கும் போது கொஞ்சம் ரேட் காஸ்ட்லியாக இருக்கும்.